கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் ஐந்தாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை பலனையும் தந்து ஐந்தாவது மாதத்தில் பிரவேசிக்க செய்திருக்கிறார். கடந்த நாலு மாதமும் கண்ணின் மணி போல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில தேவ ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் கூடி வந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவரை துதிப்போம், பாடுவோம், ஆராதனை செய்வோம், தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்போம். இந்த மாதத்தில் ஊரடங்கலின் நிமித்தமாக சபையாய் கூட முடியாமல் நாம் தேவ ஆலயத்துக்கு வர முடியாமல் ஒரு சூழ்நிலை நிமித்தம் இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய சந்தோஷ மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்துகிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை தேற்றுகிறது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு புதிய பலனை உண்டு பண்ணி தருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களிலே நாம் பயப்படத்தக்கதான சூழ்நிலைகள் நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் நடந்து வருகிறது. கொரோனா வைரஸ்னாலே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். தடுப்பூசினாலே தட்டுப்பாடுகள் உண்டாகிறது. ஜனங்களுக்கு பயங்கள். இந்த வருடத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்தை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? 1 யோவான் 4:18 வசனத்தை நாம் வாசித்தோமானால், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சூரியனுக்கு கீழே பூமியின் மேலே பயமில்லாதவர்களாக வாழ்வதற்கு தேவ வசனம் நமக்கு பலனாய் வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் பூரணப்படும் போது, நிரப்பப்படும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனை நீங்கி போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த பூமியிலே தேவ அன்பை நம்முடைய உள்ளத்திலே இந்த மாதத்திலே நிரப்பிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பிலே நாம் நிரப்பப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயம் உள்ளது, வேதனை உள்ளது. அந்த வேதனையை நம்முடைய இருதயத்திலிருந்து, நம்முடைய வீட்டிலிருந்து வெளியேற்றி துரத்தி விடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம், 3:25 நாம் வாசித்தோமானா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்ததுன்னு சொல்லுகிறான் யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எதை கண்டு பயந்தேனோ, எதை கண்டு அஞ்சினேனோ, அது எனக்கு நேரிட்டது வந்தது என்று சொல்லு. ரசிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களே, கிறிஸ்துக்குள்ளே தீர்மானிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களே, நாம் பயப்படுகிறவர்களோ அஞ்சுகிறவர்களோ இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி திடுக்கிடத்தக்கதான சூழ்நிலைகள் மாறத்தான் செய்கிறது. இயற்கையினால மனுஷர்கள் சூழ்நிலைகள் மாறுது கூடியதாக இருக்கிறது. கொள்ளை நோயினால மாறுதல் உண்டாகிறதா இருக்கிறது. மனுஷர்கள் திடீர்னு சத்துருக்களாக எழும்பி நமக்கு விரோதமாக போராடுகிற பொழுது
நாம் அதை கண்டு பயப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடனே நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ திகையாதே, நான் உனக்கு தேவனா இருக்கிறேன் என்று நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறதுனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொரோனா வைரஸை கண்டு நாம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. தேவ அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஏசாயாவுக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஏசாயாவுக்கு விரோதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பல மனிதர்கள் எழும்பி அவரோடு போராடுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 11வது வசனத்திலே நாம் படித்தோமானால், உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெக்கி இளைச்சை அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். 12வது வசனம், உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாத இருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணும் மனுஷர் ஒன்றுமில்லாமல் இழிப்பொருள் ஆவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு, ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் எரிச்சலாக அடைகிற மனுஷர்கள், உன்னோடு வழக்காடுகிற மனுஷர்கள், உன்னோடு போராடுகிற மனுஷர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏசாயா அகப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்மளுக்கு விரோதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷர்கள் எழும்பும் பொழுது நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி சூழ்நிலையில் நம்மை பயமுறுத்துகிற கொரோனாங்கிற அந்த சம்பவத்தை, அதை கோரத்தை நாம் காணும்போது அது நமக்கு பயத்தையும் அச்சத்தையும் உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியம் கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவைகளை நாம் கடந்து போகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 13வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால், உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளுக்கு துணையாய் இந்த மாதத்தில் நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவில் உன்னை காப்பாற்றுவதற்கு, பாதுகாப்பதற்கு, உனக்கு நான் கூட இருந்து நடத்துவதற்கு நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்மேல் எரிச்சல் அடைகிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நடுவில் நான் உன்னோடு இருந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ திகையாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தோமானா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலரின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஒரு சிறு கூட்டமாக இருக்கிற, நீ ஒரு சின்ன பூச்சி போல இருக்கிற, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஒரு சின்ன சபையா இருக்கிறது, ஆனா கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட சபையா இருக்கிறது. சின்ன ஒரு ஊழியக்காரனா இருக்கிற, ஆனாலும் கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, நீ பயப்படாதே. ஊழியக்காரனே, நீ பயப்படாதே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, நீ பயப்படாதே.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மீட்கப்பட்டவர், கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீட்கப்பட்டவர்கள், நீ பயப்படாதே, நீ திகையாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பயப்படுவோம், திகைக்கவோம், கலங்குவோம், ஆண்டவர் விரும்பவில்லை. நம்மளை கர்த்தர் துணையாய் நின்று, கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து, நம்மளை கர்த்தர் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை நம்மூலமாய் நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேர் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வரும் பொழுது பார்வோனும் அவன் சேனையும் பின்தொடர்ந்து வந்தது. அந்த நேரத்தில் சில பேர் ஜனங்கள் பார்வோனை கண்டு, அவனுடைய சேனைகளை கண்டு பயந்தார்கள், திகைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசேங்கிற தேவ மனிதன் சொன்னான், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திரையாகம புஸ்தகத்திலே நம் 14வது அதிகாரத்திலே நாம் படிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமும் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்தால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் பார்வோனை கண்டு, அவன் சேனையை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரோன் பின்தொடர்கிறதை கண்டு, அவன் சேனைகளை கண்டு சிறுவேலர்களுக்கு பயம் உண்டானது. ஆனால் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தர் எனக்கு முன்னாலே கடந்து போகிறார், மேக சம்பவம், அக்னி சம்பவம் எங்களோடு கூட வருகிறது என்பதை அந்த நாளிலே அவர்கள் மறந்ததினாலே, உணராதிருந்ததினாலே அவர்கள் பயந்தார்கள். மோசேங்கிற ஊழியக்காரன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி அவர்களை கடலை கடந்து போகிறதற்கு வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுவில் ஜனங்களுக்கு அந்த நாளிலே மேக ஸ்தம்பவமாக கர்த்தர் அவர்களோடு கூட சென்றார். பகலில மேக ஸ்தம்பவம், இரவிலே அக்னி ஸ்தம்பவம் அவர்களோடு கர்த்தர் முன்னின்று நடத்தி கொண்டு போனார். இந்த கடலை கடந்து போகிற அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறவராகவும், பார்வோனினுடைய சேனைக்கு ஆண்டவர் இருளாகவும் ஆண்டவர் அங்கே தூதனானவனை அனுப்பி அங்கே நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை வெளிச்சத்திலே கடலை கடந்து போனார்கள். பார்வோனும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே முழுக்கி அவர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவத்தை ஆண்டவர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்வோனையும் அவன் சேனையும் கடலிலே முழுக்கடித்ததை கர்த்தர் அந்த காரியத்தை செய்ததான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதி நிமித்தமாக அந்த சம்பவத்தை கண்ட ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயந்தார்கள், கலங்கினார்கள் என்று யாத்திரையாகமும் 15வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்து ரட்சித்ததையும், அவர்களை பின் தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை கர்த்தர் கடலிலே முழுக்க அடித்த சம்பவத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கண்டு கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தத்தளித்தார்கள். பெலிஸ்தியாவின் குடிகள் திகில் பிடித்தது, ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை அறியாதவர்கள் மேலே பயம் திகில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் பயப்படுவோ திகிலவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று
கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில உண்மையில் எரிச்சல் அடைகிறவர்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு போராடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை கண்டு நீ கலங்கவோ பயப்படவோ வேண்டியதில்லை. நம்மளை சுற்றி சூழ்நிலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுங்கிற நிலையில நீங்கள் பயந்து கலங்க வேண்டியதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு கூட்டமே, நான் உனக்கு கூட இருந்து நான் துணையா இருக்கிறேன், நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் கலங்குவார்கள், யார் திகைப்பார்கள் என்று சொன்னால் தேவனை தேடாதவர்கள் தான், தேவனை அறியாதவர்கள் தான், தேவ சமூகத்தை ருசிக்காதவர்கள் தான் கலங்கும், பயங்கப்பட வேண்டியதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமானால், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோமானால், கர்த்தருடைய அன்பிலே நிரப்பப்படுவோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கலங்காமல் பயப்படாமல் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறான். 34 சங்கீதத்தில் 4 வசனத்தை நான் வாசித்து பார்த்தோமானா, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தருடைய பாதத்திலே அமர்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் அவருடைய பாதத்தில் அமருகிறதிலும் நாம் கவனம் செலுத்தி நாம் பாதத்தில் உட்காருவோமானால், தாவீது சொன்னது போல நாமும் சொல்ல முடியும், என்னுடைய எல்லா பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார். நாம் கர்த்தரை தேடின பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய சூழ்நிலையில எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு, அந்த வேதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை எடுத்து போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பா. கர்த்தருக்குள்ளே உன்னுடைய விசுவாசம் பலப்படுவதாக. கர்த்தருக்குள்ளே நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து புது பலனை நீ பெற்றுக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிச்சு உன்னை பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்த ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கும் இன்னும் பின்னும் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருந்ததும் இல்லை, இனி எழுப்ப போவதும் இல்லைப்பா. உம்முடைய கண்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கட்டும், சபை மேல் இருக்கட்டும், நீதிமான்கள் மேல் இருக்கட்டும், கர்த்தர் தாமே தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் மேல் இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரின் மேலும் தகப்பனே உம்முடைய கண்கள் இருக்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் துணையாயிருப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரை எழுப்புகிற மனுஷர்களுக்கு கையிலிருந்து அவர்களை ஆண்டவரே நீர் விடுவிக்கிறதற்கு துணையா இருப்பீராக. எங்கள் தேசத்தில் பரவி வருகிற பயங்கரமான அந்த ஆண்டவரே கொரோனாவினுடைய பயத்திற்கு தகப்பனே எங்கள் தேசத்தின் குடிகளை ஆண்டவரே விளக்கி நீ ரட்சிப்பீராகப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ தெரிந்து கொண்டு ஆண்டவரே சேர்த்து கொண்ட ரட்சித்த ஒவ்வொரு மனுஷர்கள் மேலும், குடும்பங்களின் மேலும், ஊழியங்கள் மேலும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளின் மேலும் அன்பு தகப்பனே மகள் ஸ்தோத்திரம். நீ துணையாய் நின்று அவர்களை ரட்சிப்பீராக. அப்படியே செய்யறதுக்காயமாக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும் துணையாயிரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.